இந்த 10th இயர் செலிப்ரேஷனில் நானும் ஒன் ஆஃப் த மெம்பராக எங்கள் ஃபேமிலி இருக்கிறதுல ஜஸ் வி ஆர் வெரி ஹாப்பி. என்னுடைய டாட்டர் வந்து QMSல சேர்ந்து 2 இயர்ஸ் அவள் கண்டினியூ பண்ணிட்டுருக்கா. ஷீ இஸ் இன் கிரேட் 10 நவ். அவளுடைய நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் சப்போர்ட் பண்ணியிருக்கு. எஸ்பெஷலி அவள் ஸ்போர்ட்ஸில் இருக்க பிஸ்டல் ஷூட்டர், ஷீ இஸ் இன் பிஸ்டல் ஷூட்டர். இப்போது நேஷ்னல் லெவல் வரைக்கும் அவள் போயிருக்கா. அதுக்கு ஸ்கூலுடைய சப்போர்ட்னால தான் நிறையா அவள் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கேன். அகாடமிக்கையும் சரி ஸ்போர்ட்ஸையும் அவள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நாட் ஓன்லி இன் ஸ்போர்ட்ஸ், அவள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இந்த வீணை, இந்த இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ், அது வந்து என்னென்னா பசங்களுக்கு ஒன் மோர் எக்ஸ்போஷர் ப்ளஸ் ரிலாக்ஸேஷன், ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா பா பண்ணுற ஒரே ஸ்கூல் இதுதான். இப்போலாம் வந்து இருக்கிற ஸ்கூல்ஸ்லலாம் ஒன்லி அகாடமிக் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இந்த ஸ்கூலில் அகாடமிக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, பசங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனையும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அண்ட் சம்திங் மோர் தென் தட். ஆக்சுவலாக அவளுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கும்போதெல்லாம் ரொம்ப ரிசர்வ் டைப்பு. இங்கே வந்ததுக்கப்புறம் அவள்கிட்ட நிறைய சேஞ்சஸ் எங்களால் பார்க்க முடிஞ்சு. ஷி இஸ் பிகேம் அவுட் ஸ்போக்கன். ஸ்டேஜ் ஏறி அவள் பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் இங்கே இந்த ஸ்கூலில் எனக்கு கிடைச்ச ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அது. அதை நான் பெருமையாக சொல்லிக்கவே. அதில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவள் சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்ததெல்லாம் கூட அவளுக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கும் போதெல்லாம் அது அவளுக்கு ஒரு பெரிய க்ரௌன் அவன் மேலே ஏற்றின மாதிரி தான் அவளும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஈவன் நாங்களும் அந்த தான் அப்படி தான் சந்தோஷமாக நினச்சிருக்கோம். இந்த இயர் ஸ்டார் ஆஃப் தி இயர் அவார்ட் வாங்கும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை ஸ்கூலுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவளுக்குன்னு சில ரெகக்னிஷன், யூனிக்காக அவளுடைய ஐடென்டிட்டியாக இதுவரைக்கும் மற்றவங்க ரெகக்னைஸ் பண்ணாதது ஸ்கூல் இங்கே ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க. குயின் மீராஸ் பிளேஸ் பிளேயிங் எ வெரி குட் பார்ட் இன் மை டாட்டர்ஸ் லைஃப். அதை வந்து நான் வந்து எப்படி உணர்றேன்னாக்கா, வீட்டிலேருந்து புறட்டு வரத்து இங்கே ஒரு மேக்ஸிமம் 40 மினிட்ஸ் ஆகும். தட் டைம் ஷீ ஃபீல்ஸ் லைக், அதாவது ஸ்கூலுக்கு வரோன்ற ஒரு வரத்து இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ்டாக, ஒரு ஜாலியாக, ஒரு என்டர்டெய்னிங்காக ஸ்கூலுக்கு வரார். அது வந்து இந்த இப்போ இருக்கிற பசங்க மனசில் கொண்டு வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதில் இந்த ஸ்கூல் ரொம்ப நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஒப்பீனியன் இருக்குது, இந்த ஸ்கூல் வந்து மாரல் வேல்யூஸ்லலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலை அப்படின்றது இருக்குது. இவங்க ரொம்ப அடமெண்ட்டாக குழந்தைங்க இருக்காங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லைன்றது. இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒரு தடவை வந்திருந்தப்போ என்னுடைய தங்க கொலுசை நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் இங்கே தான் மிஸ் ஆச்சுன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் போய் தான் பார்த்தேன் மிஸ் ஆகிடுச்சுன்றது. ஓகே, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் ஸ்கூலில் ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலான்னு என் டாட்டர்கிட்ட சொல்லி கேட்க சொன்னேன். அப்போ வந்து கேட்டப்போ ஸ்கூலில் தான் இருந்திருக்கேன் அந்த பர்டிகுலர் அந்த கிளாஸ். ஐ திங்க் இட்ஸ் அ 9th grade. அந்த ஸ்டூடெண்ட் அங்கே பார்த்தவங்க எடுத்து அந்த ஸ்டூடெண்ட் எடுத்து அவங்க கிளாஸ் மென்டார்ட்ட கொடுத்து மென்டார்ட்ட இருந்து பிரின்ஸ்பாலுக்கு வந்து என் கைக்கே திருப்பி கிடச்சிது. இப்படி ஒரு மாரல் வேல்யூ, இதை விட ஒரு குழந்தைங்களுடைய டிசிப்ளின் ஆட்டோ இதை சொல்கிறது வேறு எந்த எக்ஸாம்பிளுமே எனக்கு தெரியல. செக்யூரிட்டி விஷயத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செக்யூர்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஈவன் இவளுக்கு சம்டைம்ஸ் 8:00 வரைக்கும்லாம் ஸ்கூல்ஸ் இருக்குது. உள்ளே ஒரு சிங்கிள் பர்சன், அன்னோன் பர்சன் உள்ளே வந்து ஒரு குழந்தைய கூப்பிட்டுட்டு போகவே முடியாது அவங்க ஐடென்டிட்டி கார்டு இல்லாமல். அதில் எனக்கு எல்லா கிளாஸ் ரூம்ஸும் சிசிடிவியில் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே யார் வரா, யார் போகிறாங்க, என்னென்ற எதாத்தமா. ஈவன் நானே ஐடி கார்டு இல்லாமல் உள்ளே வந்துட்டேன்னா என் குழந்தை என் கூட அனுப்ப மாட்டாங்க. ஐ ஷுட் கெட் அ கேட் பாஸ் அண்ட் டேக் மை சைல்டு. அந்த அளவுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு பிளேஸாக தான் இந்த ஸ்கூல் எனக்குமே இருந்திருக்கு. குயின் மீரா 10th இயர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க செலிப்ரேஷன். பட் 10th இயர்ன்றது ஒன்லி ஃபஸ்ட் ஸ்டேஜ். இன்னும் நிறைய டெவலப் ஆகணும், இன்னும் நிறைய எங்களுடைய பேரண்ட்ஸுடைய விஷயஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதுக்கு என்னுடைய வாழ்த்து.